மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த வாட்டர் ஸ்ப்ரே கண் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வாட்டர் ஸ்ப்ரே கனில் ஒரு வாட்டர் ஸ்ப்ரே கன்னும் அது கூடவே சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு டியூப்பும் கொடுத்துருப்பாங்க அதுபோக இந்த வாட்டர் ஸ்ப்ரே கனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் ஒரு ஹோல்ஸ் வந்து ஏர் உள்ளே போகிறதுக்காகவும் இன்னொரு ஹோல்ஸ் வந்து நான் இந்த கொடுத்துருக்கிற சின்ன டியூப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இந்த நாபம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நம்ம பம்ப் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பம்ப் அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஃபோர்ஸாக இருக்கும் இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா நார்மலாக மார்க்கெட்டில் வெளியில்லாமா பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் நூறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிலீஸ் பண்ணுறது இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரிலீஸ் ஆகும்போது அது கூடவே வந்து தண்ணியுமே வந்து வரும் அதுக்காக தான் இது வந்து வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக கொடுத்துருக்குற ஹோல்ஸில் இந்த டியூப்புக்கு சின்ன டியூப்பை மாட்டிட்டோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற தண்ணி பாட்டிலில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா பொறுத்துனிங்கன்னா இது வந்து வேலை செய்யாது இது மாதிரி வந்து மிரண்டா ஸ்ப்ரைட்டு இது போல் பாட்டிலில் வந்து நீங்கள் பொருத்தினாதான் இது வந்து வேலை செய்யும் ஏன்னா தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து ஏர் வந்து லீக் ஆகும் அதனால் வந்து சரியாக வேலை செய்யாது இந்த மாதிரி ஸ்ப்ரைட்டு மிரண்டா அந்த மாதிரி பாட்டிலில் பொருத்திட்டு ஏர் பம்ப் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சி சுலபமாக வந்து உங்களுக்கு தண்ணி வெளியாகும் இது மேலே இந்த மேலே கழுத்து பகுதியில் பாட்டில் கழுத்து பகுதியில் மேலே நல்லா பிடிச்சிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுறீங்களோ ஃபோர்ஸாக எந்தளவுக்கு பம்ப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காற்று வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து சேர்ந்துடும் அதே போல் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி வந்து பாதி முக்கால்வாசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து ரொம்ப ஏர் வந்து உள்ளே போய் நிரம்பும் அதனால் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா ஏர் வந்து கொஞ்சமாக தான் ஃபீல் ஆகும் அதனால் உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது போது அவ்வளோ இந்தளவுக்கு ஃபோர்ஸ் வராது அதனால் முக்காவாசி அல்லது பாதி இல்லாத கால்வாசி எடுத்திங்கன்னா ஹேர் வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரே ஆகுது நல்லா ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே ஆகும் நீங்கள் அளவுக்கு உங்களை ஃபோர்ஸ் கொடுத்து பம்ப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து காற்று உள்ளே போய் நல்லா கல் மாதிரி இடம் அந்த வந்து பாட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாப் வந்து நம்ம பிரேஸில் கொடுத்துருக்காங்க அந்த நாப் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும் இது வந்து நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் செடிங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து பைக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கழுவுறதுக்காகவோ இல்லை வந்து பைக்கில் இல்லை காரில் கைகளால் வச்சு சுத்தம் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சு நம்ம சுலபமாக சுத்தம் பண்ண முடியாது மாதிரி டைல்ஸ் கழுவுறத்துக்காக பாத்ரூம் கழுவுறதுக்காக இந்த மாதிரி வந்து பல வேலைகளை வந்து இதை வச்சு நம்ம செய்யலாம் இது உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது வெளியில் வந்து நூறுரூவா நூற்றி ரூபாய் கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கிடைக்குது நம்ம வாங்கி வச்சுட்டு நல்லா பயன்படுத்தினோம் மேலே இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரன் மீடியா தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கவும் நன்றி வணக்கம்